வெல்கம் டு கணேஷ் வேர்ல்டு. இன்னைக்கு குக்கு வித் கோமாளியில் மைன் கோபி சார் செஞ்ச பஞ்சாப் தாபா பன்னீர் டிக்கா மசாலா வித் பட்டர் நான், இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ப்ராசஸ் வந்து உண்மையாகவே இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்ம பக்காவாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்னென்ன ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு நான் வந்து மசாலாலாம் ரெடி பண்ணியிருந்தேன்னு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம பன்னீரை வந்து நம்ம வந்து க்யூப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னா, ஒரு 200 கிராம் பன்னீர் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 15 க்யூப்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக அந்த குக்கிங்க்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லாவே அதை வந்து க்யூப்ஸ் மாதிரி ஒரு 5 கோடு போட்டிங்க அப்படின்னா, இந்த சைடு வந்து ஒரு 3 போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக ஒரு 15 க்யூப்ஸ் கிடைக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப மெலிசாக போட்டாலும் ஒரு மாதிரி நம்ம வந்து அதை இது பண்ணி பொரிச்சு எடுக்கிறப்ப அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டிப்பாக கிடைக்கும். இது நல்லா சாஃப்டாக வாயில் போட்டோடனே நமக்கு வந்து கரைகிற மாதிரி, நமக்கு வந்து இந்த அளவுகள் வந்து நம்ம கட் பண்ணுற அந்த அளவுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நல்லாவே வந்து க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து தனியாக நம்ம வந்து ஒரு பவுலில் வச்சிடலாங்க. அடுத்து நம்ம மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் எடுத்துக்கிறீங்க. நம்ம அது வந்து நமக்கு ரொம்ப இந்த ஆயில் தான் நம்ம வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து கடுகு எண்ணெய் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயை தவிர்த்து நீங்கள் வேறு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது, அதனால் நல்லெண்ணெயை தவிர்த்துட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, இது எப்படின்னா இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட்டாகி உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக வருது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லாவே வந்து புகை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லை அது உங்களுக்கு கரிகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ, எண்ணெயை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து நான் கம்ப்ளீட்டாக லோ பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம லைட்டாக எப்படின்னா பொன்னிறமாக லைட்டாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்குமே இதை இந்த கடலை மாவு வந்து நம்ம வந்து நல்லாவே கிளறி விடணும். அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்படியே மாறும். அப்படியே கோல்டன் ப்ரௌனாக லைட்டாக அப்படியே மாறி 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 நமக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வர்றப்ப தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு செம்மையாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து அந்த கலர் வந்துச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு அது எப்படின்னா ஒரு இறக்கி வச்ச உடனே இதை வந்து அடுப்புலேருந்து வெளியில் வந்து அந்த கடல் மாவு போட்டு வெளியில் எடுத்துடணுங்க. எடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே அந்த கொஞ்சம் எப்படின்னா ரொம்பவும் அந்த ஹீட் இல்லாமல் ரொம்பவும் அந்த சூடு ஆறிடாமல் அந்த ஸ்டேஜில் நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அந்த சூடு அந்த லைட்டாக அந்த ஆயிலில் வந்து அந்த சூடு இருக்கணும். அந்த டைம்லேயே இந்த வந்து காஷ்மீர் மிளகாயை தூளை வந்து அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ வந்து எப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து சாட் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து கரம் மசாலாவும் இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து எப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பிளாக் பெப்பர் அதில் வந்து 1/2 ஸ்பூன் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து எப்படின்னா அடுப்பில் வச்சு செய்யக்கூடாது, கீழே நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு நல்லாவே வந்து நமக்கு வந்து அந்த மசால் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் லைட்டான மிதமான சூடு இருக்கிறப்ப தான் இதை எல்லாத்தையும் இந்த ப்ராசஸ் எல்லாமே செய்யணும், அடுப்பில் வச்சு செய்யக்கூடாது. இதில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம்னா கரம் மசாலா, சாட் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து சால்ட்டு இதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லாவே இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து எப்படின்னா இந்த உப்பு வந்து நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலாலாம் ஈவனாக கரையிற அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆல்ரெடி குடமிளகாய் வந்து க்யூப்ஸ் மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வெங்காயமும் அதே ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம இது கூட மசாலா கூட ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து அடுப்பில் வச்சு செய்யக்கூடாது, நம்ம வெளியில் தான் எடுத்து வச்சு செய்யணும். அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க, அடுப்பில் வச்சு கிளறிட வேண்டாம். இதை வந்து நம்ம வந்து மசாலா போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், அதுக்காண்டி நம்ம வந்து அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சா அந்த பன்னீர் அதையும் நம்ம வந்து இப்போ அந்த ஆனியன் குடமிளகாய் கூட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு கை வச்சு மிக்ஸ் பண்ணுறப்பே தெரியும் அது அடுப்பில் இல்லை கீழே தான் இருக்குது. இதை வந்து இம்பார்ட்டன்ட் வந்து அதுதான், நீங்கள் வாட்டி அடுப்பில் வச்சு கிளறிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து டேஸ்ட் மாறிடும், வேஸ்ட் ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்ல மசாலா வந்து எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருங்க. தயிர் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 லெமன் இதையும் வந்து நம்ம அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து உப்பு வந்து ஒரு ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டு ஒன்ஸு செக் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக, ஏன்னா தயிர் லெமன்லாம் விடுறதுனால கரெக்டாக சால்ட்டு போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸு நாக்கில் வச்சு செக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து இது வந்து நடுவில் வந்து அந்த அப்போ தான் அந்த ஊறுறப்பையே அந்த பன்னீர் வெங்காயம் இது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த உப்பு வந்து கரெக்டாக நமக்கு வந்து சேர்ந்துருக்கணும். இது வந்து நம்ம வந்து தந்தூரி மாதிரி சும்மா ஆயில் இல்லாமல் தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறோம் ஸ்டார்டிங்கில். அதனால் இதுக்கு வந்து உப்பு செக் பண்ணிடுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும். இப்போ எல்லாமே வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தக்காளி வெங்காயம் தனியாக நான் வந்து 3 தக்காளியும் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் 2 எப்படின்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதில் 2 வெங்காயமும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வெங்காயத்தை லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் வந்து எப்படின்னா நல்லாவே வந்து பொன்னிறமாக வந்து நமக்கு வந்து செவந்து வரணும். உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌனாகவே இது வந்து கலர் நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பர்ஃபெக்டாக அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம இப்போ வந்து நான் தக்காளி வந்து இது இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த தக்காளியும் வந்து நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லாவே ஆறணும், ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல, மசாலா போட்டு வச்சுருந்த அந்த பன்னீர் இதெல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லில் நம்ம எல்லாத்தையும் எப்படின்னா ஆயில் யூஸ் பண்ணாமல் ட்ரையான தோசைக்கல்லில் நம்ம வந்து 2 பக்கமும் ஹீட் பண்ணி அது நல்லா வந்து ஓரளவுக்கு 50% இது நல்லாவே வெந்து வரணும். இந்த ஹீட்டில் எப்படின்னா நம்ம தந்தூரி சுடுற மாதிரி தான் இது வந்து இந்த டிக்கா அப்படிங்கிறது. இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கோர்த்துட்டு டைரெக்டாக அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து ஹீட் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நிறையா செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தோசைகள்லாம் ஒன்று ஒன்றா போட்டுட்டு பொறுமையாக லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா இது எல்லா பக்கமுமே அழகாக செவந்து வெந்து வந்துடும், எடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் நான் வந்து மசால் போட்டு வச்சுருந்தேன்ல, அந்த மசால் போட்டு வச்சுருந்தப்ப நான் வந்து அதுக்கு வந்து சார்கோல் புகை வந்து போட்டிருந்தேன். ஏன்னா அதுதான் அதுக்கு வந்து ஃப்ளேவர். நம்ம வந்து எப்படின்னா அந்த மசாலா போட்டு வச்சுட்டு அந்த சார்கோல் புகை போட்டு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வந்து நமக்கு வந்து அதை அப்படியே விட்டுறணும். நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த புகை போட்டதை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம விட்டுட்டோன்னா அதோடைய ஃப்ளேவர் வந்து வேறு லெவலாக இருக்கும் அந்த சார்கோல் புகை. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வந்து அந்த தோசைகளில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி அதை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம அந்த ஆயிலில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து இப்போ நமக்கு வந்து எப்படின்னா இது லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து கிளறி விட்டுறலாம். இந்த சீசனில் உண்மையிலே வந்து பக்காவாக எல்லாருமே அருமையாக செஞ்சுருந்தாங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு எப்படின்னா கொஞ்சமானா ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூனில் தான் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 சின்ன ஸ்பூனில் மிளகுத்தூள், ஒரு சின்ன 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு இதையும் வந்து அடுப்பை வந்து இது வந்து அந்த இது எல்லாமே வந்து அடுப்பை மீடியமில் வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இதை அடிப்பிடிச்சிடாமல் இது நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த மசால் வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லாவே கிளறி விட்டுறலாம். இது நல்லாவே கிளறி விடுங்க. ஒரு ஸ்டேஜ் வந்து அடிப்பிடிச்சாலும் டேஸ்ட் மாறிடும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் நம்ம வந்து சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லாவே வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டால் தான் உங்களுக்கு வந்து அது அடி பிடிக்காது. இப்போ நான் வந்து 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மல்லித்தலையும் அது கூட சேர்த்துருக்கேன். அதுதான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு டேஸ்ட்டை நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை கரைச்சி நம்ம வந்து அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி வந்துடாமல் இதையும் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
ஏன்னா ஊற்றிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா இது வந்து அங்கங்கே ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து செட் ஆகும். அதனால் அதை வந்து நல்லாவே வந்து இப்போ நம்ம எப்படின்னா மிக்சி அரைச்ச தண்ணி அந்த டிக்காவுக்கு பிசைஞ்ச அந்த பாத்திரம் அது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து அந்த மசாலா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம்ல அது எல்லாத்தையுமே கழுவிட்டு ஒரு இடத்து ஒரு கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த டைமில் அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அது வந்து லைட்டாக வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்ச அந்த டிக்கா அதை வந்து நம்ம அது கூட கிரேவி கூட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லா பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி இதை வந்து கிளறி விட்டுடலாங்க. ஆனால் உண்மையிலே வந்து இந்த பட்டர் நானுக்கும் இந்த பன்னீர் டிக்காவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த ப்ராசஸரை நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன், சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் மறுபடியும் நான் வந்து ப்ரெஸ் க்ரீம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அதில் வந்து நல்லா லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து இதை அப்படியே மூடி போட்டு விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டாலே இது வந்து நமக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டிக்கா வந்து நம்ம ஹீட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இது எல்லாமே வெந்துருச்சு, நம்ம மசாலா எல்லாமே வந்து ரெடி பண்ணதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து பட்டர் நான் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து எப்படின்னா நான் ஆல்ரெடி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அடுத்து நான் போடுவேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். உண்மையிலே அந்த நான் வந்து அருமையாக சாஃப்டாக அப்படியே புசு புசு புசுன்னு அருமையாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ